வணக்கம். நான் உங்கள் பாசத்திற்குரிய பத்மினி பிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நாம் தர்பூசணிக்காயில் எப்படி கூட்டு வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தர்பூசணியோட பயன்கள் என்னென்ன, அதை எப்படி கூட்டு செய்கிறது, அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே வெயில் காலம்னா நம்ம உடம்பை குளிர்ச்சிப்படுத்துறதுக்கு நமக்கு இயற்கையே கொடுத்த வரப்பிரசாதம் தான் இந்த முலாம்பழம், அப்புறம் தர்பூசணி, இந்த மாதிரி பழ வகைகள். பொதுவாக பழங்கள் உடலுக்கு நல்லது. பொதுவாகவே கோடை காலத்தில் கிடைக்கிற தர்பூசணி நமக்கு உடம்புக்கு குளிர்ச்சியை தர்றதோடு அது நிறைய இரும்பு சத்தும் கொண்டது தான் தர்பூசணி. அது பசலைக்கீரைக்கு சமமானது தர்பூசணின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. வெயில் காலத்தில் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது ரொம்பவே அவசியம். கோடை காலம் வந்துட்டாலே போதும், நம்ம உடம்பில் ஒருவித வறட்சித்தன்மை அதிகரிக்கும். வெயில் அதிகமாக இருக்குங்கிறதுனால உஷ்ணம் அதிகரித்து நம்ம உடம்பில் இருக்கிற நீர்ச்சத்து வேர்வை மூலமாக வெளியேறும். இதனால் உடம்பு வறட்சி அடைஞ்சு நம்ம சருமமும் பொலிவிழந்து காணப்படும். மேலும் பல ஆரோக்கிய பிரச்சனைகளை சந்திக்காமல் இருக்க இயற்கையே நமக்கு கொடுத்த வரப்பிரசாதம் தான் இந்த தர்பூசணி. ஆனால் அந்த தர்பூசணி சாப்பிட்டுட்டு நாம் தூக்கி எறிஞ்சிடுறோம். அதில் வச்சு ஒரு சமையல் பொருள் செய்கிறது மூலமாக இன்னுமே நமக்கு ரொம்ப நல்லது. பொதுவாக இயற்கை கொடுக்குற பொருள் எல்லாமே எதையுமே கழிக்க வேண்டியதில்லை. அதில் இருக்கிற வேர், மரம், பட்டை, இலை, காய், கனி எல்லாமே நமக்கு மனிதருக்கு பயன்படக்கூடியது தான். அந்த தர்பூசணியில் நாம் இப்போ எப்படி கூட்டு செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க இப்போ பழத்தை சாப்பிட்டுட்டேவும் நாம் கூட்டு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போது இந்த தர்பூசணியை நாங்கள் ஏற்கனவே பாதி பழம் சாப்பிட்டுட்டோம். இப்போது மீதி பாதியை சாப்பிட போகிறோம். அதை சாப்பிட்டுட்டு எப்படி நம்ம சமைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இதை கட் பண்ணிட்டேன். ஆஹா, நல்லா குழு குழுன்னு இருக்குது கண்ணுக்கே பார்க்குறதுக்கேவும். இப்போ பாருங்கள், இதில் இந்த பழத்தை நாம் இப்படி கட் பண்ணிக்குவோம். இப்படி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்படி பீஸ் போட்டுக்குவோம் இல்லையா. இதை பீஸ் போட்டுட்டு இப்படி கட் பண்ணிவிட்டு இப்போ நான் சாப்பிட போகிறேன். வா, அருமையாக இருக்குங்க. வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி நம்ம உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய நீர்ச்சத்து நிறைந்த பழ வகைகளை எல்லாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நம்ம குழந்தைகளுக்கு தர்பூசணினா ரொம்ப பிடிக்கும். அருமையாக இருக்குங்க. இப்போ இது சாப்பிட்டு முடிச்சிட்டேன். கடைசி பீஸு சாப்பிட்டு மிச்சமான இந்த பொருளை தான் நாம் கூட்டு செய்ய போகிறோம். பாருங்க, நான் இப்போ காட்டுறேன். இது சாப்பிட்டது போக இதை தூக்கி நாம் வீசிடாமல் இதை அப்படியே வச்சுருந்து நாம் கூட்டு செய்யலாம். இப்போது இதுதான் நாங்கள் சாப்பிட்ட மிச்சம். இதில் நான் வந்து கூட்டு செய்ய போகிறேன். எந்த ஒரு இயற்கையான பொருளையும் தூக்கி வீசக்கூடாது. எந்த அளவுக்கு அந்த இயற்கை பொருளை நாம் பயன்படுத்த முடியுமோ அதை பயன்படுத்தி நம்ம உடலுக்கும் சரி நம்ம புறத்துக்கும் சரி சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போது இதில் நாம் செய்ய போகிறோம். பாருங்கள், சாப்பிட்ட மிச்சங்களை தான் நான் இப்படி அடுக்கி வச்சுருக்கிறேன். இதில் தோல் சீவி இதில் தான் நாம் கூட்டு செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம், அதை எப்படி தோல் சீவுறது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். அதை பார்த்துட்டு நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த கூட்டு கொஞ்சம் பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு இது தெரியாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பொதுவாக பூசணிக்காய் கூட்டு, அதுக்கப்புறம் சுரக்காய் கூட்டு, புடலங்காய் கூட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. தர்பூசணி கூட்டு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பாருங்கள், என் பையன் எவ்வளோ அழகாக ஒரு முகம் மாதிரியே அடுக்கி வச்சுருக்கான். இது ரெண்டு புருவம், இது ஒரு பொட்டு, இது ரெண்டு கண், இது மூக்கு, இது வாயாமா அப்படி வச்சுருக்கிறா. இப்போது இந்த பருப்பை நம்ம வேக போடணும். இது என்னென்ன பருப்புன்னு முதல்ல பார்த்துக்கலாம். இது வந்து பாசி பருப்பு, சும்மா ஒரு அரைக்கப் எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் துவரம் பருப்பு, இது கொஞ்சம் கடலைப்பருப்பு.
அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு தாளிப்புக்காக இதை எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டால் போதும். பாருங்கள், இப்போ நம்ம இப்படி கியூப் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்குறோம். இது வந்து சமைக்கிறதுக்கு, இது வந்து என்னோடய மாடி தோட்டத்துக்கு உரமாக்குறதுக்கு. இந்த மாதிரி நம்ம காய்கறி கழிவுகளை மண்ணில் மக்க வச்சு உரமாக போட்டோம்னா செடி கொடிகள் நல்லா வளரும். நான் ஏற்கனவே மாடி தோட்டம் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம சமைக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம தர்பூசணி கூட்டு செய்கிறதுக்கான பொருளெல்லாம் தயார் பண்ணி வச்சிட்டோம். பருப்பை வேக வச்சுட்டேன், பாசிப்பருப்பு, அதுக்கப்புறம் துவரம்பருப்பு, இது ரெண்டையும் போட்டு வச்சுருக்கிறேன். நீங்கள் துவரம்பருப்பில் செய்கிறதுனால செய்யலாம். பாசிப்பருப்பு உடலுக்கு குளிர்ச்சி, அதனால் நான் அதையும் சேர்த்துருக்கிறேன். இது வந்து தர்பூசணிக்காய், பாருங்கள் பூசணிக்காய் மாதிரியே இருக்கும். இது பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். இது பாருங்கள் இது தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம், தக்காளி, ஒரு தக்காளி. நம்ம ஒரு வெங்காயம் வந்து நான் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன், நீங்கள் பெரிய வெங்காயம் வேணாலும் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். இது வந்து அதுக்கு அளவான ஒரு தக்காளி போதும், இல்லைன்னா ரொம்ப புளிப்படிக்கும். நான் நாட்டு தக்காளி ஒரே ஒரு பழம்தான் எடுத்து வச்சுருக்கேன். இது பாருங்கள் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இது பார்த்திங்கன்னா ஜீரகம், உளுத்தம்பருப்பு. இது வந்து தாளிக்கிறதுக்கு. இப்போ வாங்க நம்ம செய்யலாம். இப்போது எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு. இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம கடுகு போடலாம். கடுகு பொரிஞ்ச உடனே இங்கே ஜீரகமும் உளுத்தம்பருப்பும் போடுறேன். இப்போ சின்ன வெங்காயம் போட்டுட்டேன். சின்ன வெங்காயத்தை நல்லா தாளிக்கணும். இப்போ இது கூட லைட்டாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இது ரொம்ப பொன்னிறமாக வணங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வணங்கினா போதும். அதுக்கப்புறம் தக்காளி பழம் போடுறேன். தக்காளி பழம் வணங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், இந்த தக்காளி பழம் நல்லா வேகட்டும். இப்போ நாம் இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற தர்பூசணியை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த கொரோனா சமயத்தில் நாம் எவ்வளோ சிக்கனமாக இருக்கணுமோ அவ்வளோ சிக்கனமாக இருக்கணும். இந்த மாதிரி நாம் தூக்கி எறியறதுக்கு பதிலாக இதில் ஒரு வேளை ஷைடிஸாக நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி அவ்வளவு மக்கள் கஷ்டப்படுறாங்க உணவுக்காக. அதனால் எதையும் தூக்கி எறியாமல் அதை எவ்வளவுக்கு எவ்வளவு பயன்படுத்த முடியுமோ அந்த பொருட்களை பயன்படுத்துங்க. உடம்புக்கு நன்மையான பொருட்களை நாம் அவாய்ட் பண்ண வேண்டாம். இப்போது இந்த தர்பூசணிக்காய் வந்து அதே தண்ணி விடும், பூசணிக்காய் மாதிரி தான். அதனால் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டு தண்ணி விடுறதுக்கப்புறம் கொஞ்சமாக இதை வேக வச்சுக்கலாம். சில பேர் வந்து பருப்போடு வேக வைப்பாங்க. இதுக்கு வந்து தேங்காய், பச்சரிசி, பச்சை மிளகாய், ஜீரகம் நாளை மிக்சியில் அரைச்சி போடுவாங்க. நான் அப்படி மிக்சியில் அரைச்சி போடலை, அப்படியே போட்டிருக்கிறேன். பாருங்கள் இப்போ காய் வந்து தண்ணி விடுது. இது நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா வேக விட்டோம்னா குழைய வெந்துடும். அதுக்கப்புறமா கடைசியில் பருப்பை ஊற்றிக்கலாம். இப்போ இந்த காயை வேக விடுவோம். இப்போ வெந்துருச்சான்னு நம்ம பார்க்கலாமா? ஏன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். நான் பருப்பு ஊற்றுறதுனால அப்படியே வேக வச்சுருக்கேன். பாருங்கள் நல்லா குழைய வெந்துருச்சு. இந்த அளவுக்காவது வெந்திருக்கணும். நல்லா சுண்டி போச்சு பாருங்கள், அத்தனை காய் இருந்தது. இப்போ நம்ம பருப்பை ஊற்றிடலாம். இப்போ வேக வச்ச பருப்பு ஊற்றுறேன். இப்போ இது நல்லா மெர்ஜாகணும். அது வரைக்கும் இது இன்னும் கொஞ்சம் வேகணும். அப்போ தான் கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வரும். பாருங்கள் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா? இதுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்க. நான் தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றலை, வெறுமனே பருப்பு மட்டும்தான் போட்டிருக்கிறேன்.
பச்சை மிளகாய் காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். ஏன்னா குழந்தைக்கு சாப்பிட்ற வீட்டில் ரொம்ப பச்சை மிளகாய் போட்டால் காரமாக இருக்கும். இது பாருங்கள், இன்னும் கொஞ்சம் வேகட்டும், இந்த பருப்போட மெர்ஜ் ஆயிரும். கொத்தமல்லி தலையும் போட்டு இறக்கியாச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள், நல்லா கிரேவி மாதிரி இதாயிருச்சு. சூடான சுவையான தர்பூசணி கூட்டு தயாராகிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, சூடான சுவையான தர்பூசணி கூட்டு ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த செய்முறை விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பொதுவாகவே நம்ம தமிழரோட பண்பாடு உணவே மருந்து, மருந்தே உணவுங்கிறது தான். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்கள் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். வாவ், அருமையாக இருக்குங்க, எக்ஸலண்ட்டாக இருக்குது. சூடான சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் கூட இதை வச்சுக்கலாம். ரொம்ப நல்லா வெந்திருக்கு காயும். கடலைப்பருப்பு அங்கங்கே முழுசாக இருக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்குது. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.